கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோல வந்து கதிர் அண்ட் அசீம் வந்து சேவகர்களா போனது நியாயமா நியாயம் இல்லையான்றதை பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கதிர் அவன் போனாரு, போனப்பே அவர் ஸ்பேஸ்ல ஸ்மைல் பண்ணிட்டாரு, அவரே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல அவங்க சொன்னா அப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசினாரு. பட் கதிரவன் கால்ல இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் சேவகரா மாட்டுறேன், மாட்டிக்கிட்டு நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கால்ல இருந்து போட்ட பிளான். அந்த பிளான் படிதான் நம்ம கதிர் உள்ள போய் மாட்டியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அசீம் உள்ள வந்தாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சோ வந்து மாட்டிட்டு அந்த முட்டெல்லாம் போட்டாங்க. பட் தெளிவா நோட் பண்ணிருக்கணும், இந்த வீடியோக்கு ஃப்ரண்ட்லயும் நீங்க ஒரு வீடியோ பாத்திருப்பீங்க. சோ அந்த மைக் எடுக்கிற இடத்துல அசீமோட லிப் மூமெண்ட், அவர் ஃபேஸ் ரியாக்ஷனையும் பாருங்க, லைட்டா ஸ்மைல் வந்துச்சு. அதுல மாட்டிருக்கிறதே கிடையாது, சில பேருக்கு இல்ல இல்லன்னு சொல்லுவீங்க. கிளியரான உனக்கு தம்ப்நெயிலையும் அந்த போட்டோ வச்சிருக்கேன், கிளியரா பாருங்க, ஸ்மைல் பண்ணிருக்காருன்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான் ஃபுல்லா பார்த்தா இந்த ஸ்மைல் இருக்குது, லைட்டா ஸ்மைல் பண்ணாலும் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கோவப்படல, ஸ்மைல் பண்ணல, இதெல்லாம் பண்ணலன்ட்டு நான் இரவின் மீது சத்தியம் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணதே எனக்கு ஏத்துக்கூடியதா இல்ல. சோ இருக்கட்டும், ஆனா அந்த இடத்துல ஸ்மைல் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, சத்தியம் பண்றேன் இந்த மாதிரி பண்ணவனே. சோ எனக்கு எப்படி பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அது அவரு அவருக்கே தெரியாம அந்த ரியாக்ஷன் வந்திருந்தாலும் அது பண்ணிட்டாரு. சோ இதை சொல்லிட்டு நம்ம இப்படி சொல்லிட்டுனா நம்பிடுவாங்க, சோ அப்ப அவங்க மேல பழி போயிருவோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கு தனலட்சுமி சொல்லிட்டாங்க, நீங்க சிரிச்சீங்க, நானும் சத்தியம் பண்றேன் என் கடவுள் மேல, என் இறைவன் மேல, நாங்க கடவுள் சத்தியம் பண்றேன், இவங்களும் சத்தியம் பண்றாங்க, நான் எல்லாம் போய் பேசல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சிவின், நீ திறந்தாவே போய் தான், தனலட்சுமி பேசுறதே போய் தான், இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் சொல்றாங்க. அப்ப நீங்க போன வாட்டி ரக்ஷிதாக்கு ஒரு டிசிஷன் கொடுத்தீங்களா, அது டோட்டலி அன்பேர் தானே? அப்ப அன்பேர்னா இதுவும் ஃபேர் தான், அன்பேர்னா இதுவும் ஃபேர் தான். அப்ப அது உங்களுக்கு ஃபேராப்பட்டதுன்னா இதுவும் ஃபேர் தான் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கதிரும் சிரிச்சாரு, அசீமும் சிரிச்சாரு, இல்ல மாட்டிருக்கிறதே கிடையாது. அசீம் சிரிச்சதுக்கு ப்ரூஃப் கூட இருக்கு. பட் என்னன்னா, ரக்ஷிதாக்கு நீங்க கண்ணு மேல தூக்கினதுக்கும் இது பண்ணதுக்கும் ஒரு ரியாக்ஷனா தெரிஞ்சுன்னா அசீம் கிளியரா சிரிச்சதே தெரிஞ்சிருச்சுங்க. இந்த வகையில வந்து அசீம் இது. ஆனா எனக்கு வந்து அதுல மாத்தி பேசினது, அந்த பொய் சொன்னது எனக்கு தப்பா பட்டது. இந்த இடத்துல வந்து தனலட்சுமி ரைட்டா பேசினாங்க, ஆட்டிடியூட்லாம் அதுல காட்டினாங்க, அதுல தப்பு நான் சொல்லல. ஆட்டிடியூட் காமிச்சாங்க, அது அவங்க மிகப்பெரிய தப்பு, ஓகேங்களா? ஆட்டிடியூட் காமிச்சது. பட் இருந்தாலும் அது தனலட்சுமி பக்கம் ரைட் இருக்கு, ஓகேங்களா? ஆனா நீ ஒரு விஷயத்த பாராட்டணும், நாலே பேரு அந்த பத்து பேரை சமாளிக்கிறானே, எவ்வளவு கெத்து கைஸ். அந்த ஏலியன டீம் வந்து நாலு பேரை வச்சு அந்த பத்து பேரை சமாளிக்கணும், ஒரு தனி கெத்து மாசா பண்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க, இந்த டோர் அந்த டோர் சுத்தி சாப்பாடு வேணும் இதெல்லாம் பண்ணணும், அந்த நாலு பேர் ரெண்டு பேர் சிறை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் சமாளிக்கிறாங்கன்னா அது ஃபயர் கைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த ஏலியன் டீமுக்கு, நான் சொல்லிக்கிறேன், எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. சோ எவ்வளவு கெத்தா அந்த பத்து பேரையும் போராடி ஜெயிக்கிறாங்களே, அதுதான் மாசுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.